ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பாருங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ண போறீங்க. அதுவும் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன படம்டா இது அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா எக்ஸைட் ஆக போறீங்க. அப்படி என்ன படம், அப்படி என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளை தவிர இந்த உலகத்துல எல்லாமே ஃப்ரீஸ் ஆனா எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும்ல, அதே தான் இங்க நம்ம ஹீரோக்கு நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஸ்கூல்ல இருக்கும்போது திடீர்னு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிறது. என்னடா இது, எப்படி ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சுத்தி முத்தி வந்து பார்த்தா எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகியிருக்காங்க, ஒரே ஒரு பொண்ணு தவிர. அதுவும் கரெக்டா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் இப்படி எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிறாங்க, நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தவிர. சோ எதுக்காக இப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, கடைசில என்னதான் ஆச்சுன்றத பயங்கர ஃபீல் குட்டா பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் லாஸ்ட் டைம். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல ஹை ஸ்கூல் படிக்கிற நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோடைய பேரு டகாசி ஐபா. ஸோ இவன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பான். எதுக்குன்னா மெடிக்கல் சீட் வாங்கணுன்றது தான் இவனுடைய ஏமே. அதனால ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருப்பான். ஸோ இப்போவும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல உட்காந்து சின்சியரா கவனிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா மணி வந்து 12:15 வரும்போது எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோவை பாக்குறான், என்னடா இது, எல்லாரும் அசையாம இருக்கிறாங்க, என்ன பிராங்க் பண்றீங்களா அப்படின்னு சிரிச்சு பாக்குறான். ஆனா யாருமே எதுவுமே பேசல, அசையாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியில வரான். வெளியில வந்து பார்த்தா இவனுடைய ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிதான் நின்னுட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடந்துச்சு, நான் மட்டும் இப்படி ஃப்ரீஸ் ஆகாம இருக்கேன், என்னடா அங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். யாருமே அசைற மாதிரி இல்ல. உடனே என்ன பண்றான்னா அவனுடைய சைக்கிள் எடுக்கிறான், அப்படியே மெதுவா ஸ்கூல்ல விட்டு வெளியில வரான். வெளியில பாத்தீங்கன்னா ரோட்ல அப்படியே நடந்த மாதிரியே நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. இவனும் பக்கத்துல போய் பாக்குறேன், யாராவது அசைறாங்களா, யாராவது நம்மளுக்கு கம்பெனி கொடுப்பாங்களா, ஃபர்ஸ்ட் இது எதுக்கு நடக்குது அப்படின்னு குழப்பத்தோடய அங்க இருக்கிற ஒரு பார்க்குக்கு போறான். சோ அப்படியே அந்த பார்க்குக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஃபவுண்டைன் இருக்கும், அதுல இருந்து இந்த தண்ணி எல்லாம் அப்படியே வில்ற மாதிரியே ஸ்டாப் ஆயிருக்குது. உடனே அதை தொடலான்னு போகும்போது தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருது. அதே டைம்ல ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறா. ஐ, நம்மளே மாதிரி ஒரு தீ ஃப்ரீஸ் ஆகாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட போய் பேச ட்ரை பண்ணும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ அவனுடைய கிளாஸ் ரூமுக்கே வந்துடுறான். அதாவது ஃப்ரீஸ் ஆனது அப்படியே மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு போல. கரெக்டா ஒரு மணி நேரம் இவன் ஃப்ரீஸ்ல இருந்திருக்கிறான். சோ இவனுக்கு சாக்கா இருக்குது, நான் இப்படி மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்தேன், ஆமா எப்படி எல்லாருமே நின்னாங்க, இப்போ இப்படி எல்லாமே மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்திலேயே அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது கேட்கலாமான்னு பாக்குறான். இருந்தாலும் இவன் என்ன சொன்னாலுமே அவன் நம்ப மாட்டான் இல்லையா, அதனால சரி ஓகே கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிஞ்சதும் வேக வேகமா வீட்டுக்கு வந்துடுறான். சோ வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய அப்பாவை பாத்தீங்கன்னா சின்சியரா இனிமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அப்பா கிட்ட ஏதாவது கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இன்னைக்கு உங்களுக்கு 12:15 ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, 12:15 நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நீ தான் திண்டமா இருக்கிற, ஒழுங்கா படிச்சு இந்த வாட்டி மார்க் எடுத்துரு அப்படின்னு வழக்கம் போல பயங்கரமா திட்டிட்டு போயிட்டுறாரு. கேட்டது ஒரு தப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்க, இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு 12:00 ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா லைப்ரரி பீரியடு போல. ஸோ அதனால லைப்ரரியில அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது 12:15 ஆகவும் டைம் மறுபடியும் ஃப்ரீஸ் ஆகுது. இவன் ஒருத்தனுடைய புக்கை தட்டி விடுற மாதிரியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுது. ஸோ இவனை அந்த புக்கை பார்க்குறான், அப்படியே நிற்க, சரி ஓகே இன்னைக்கும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்னத்து பார்க்கில் ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானா, வேக வேகமாக சைக்கிள் எடுத்துட்டு பார்க்குக்கு வரான். பார்க்குக்கு வந்து ஃபுல்லுமே தேடி பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை காணும். என்னடா இது, நான் தானே வந்தா, ஒருவேளை அவ தான் அந்த டைம் வந்து ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த பொண்ணுடைய யூனிஃபார்மை பார்த்துருப்பான். அதனால அந்த யூனிஃபார்ம் வச்சு அந்த ஸ்கூலில் கண்டுபிடிச்சி வேக வேகமாக அங்கே இருக்கிற கிளாஸ் ரூமில் எல்லாம் தேடி பார்க்குறான். ஸோ அந்த பொண்ணு இங்கே எங்கேயாவது நடமாடிட்டு இருக்கலாம்னு பார்க்குறதுக்காக அப்படி இவன் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு புல்வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு படுத்துருக்கிறா. இவா தான் அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல கிட்ட போய் தொடலான்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு முழிச்சிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ டக்குன்னு தள்ளிவிட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னு பயந்துட்டே கேட்கும்போது, இங்க பாரு என்ன தப்ப நினைக்காத, எனக்கு வந்து இங்க இருக்கிற எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க, அதே மாதிரி தானே உனக்கும், எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சோ நேத்து உன்ன அந்த ஃபவுண்டைன் கிட்ட பார்த்தேன், அதனால தான் உன்ன தேடி வந்தேன்ற மாதிரி தெளிவாக எடுத்து சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கும் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டே வராங்க. எப்படி இந்த டைம் ஃப்ரீஸ் ஆச்சு, அதுவும் நமக்கு மட்டும் ஏன் ஃப்ரீஸ் ஆயிருக்குது, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு லாரி வர்றதை பார்க்குறா. அதே டைமில்
இங்கே சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் டைம் மறுபடியும் நார்மல் ஆச்சுன்னா இவங்க மேலே வந்து மோதிரும் இல்லையா. அதனால என்ன பண்ணுறான்னா வேகமாக போய் பக்கத்தில் பார்க்குறா, பார்த்தா அந்த டிரைவர் வந்து தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ என்ன பண்ணுறது, எப்படி இவங்களை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தான் தெரியும் இல்லையா, இங்கே நம்ம என்ன பண்ணாலுமே மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும் சொல்லிட்டு. அதனால இவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அங்கே ஏதாவது கார்டு இருக்கான்னு பார்க்குறான். அதே மாதிரி ஒரு பேப்பரில் அந்த டிரைவருடைய நம்பர் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணவும் டக்குன்னு இப்போ நார்மல் டைமுக்கு வந்துடுறான். ஸோ வேக வேகமாக என்ன பண்ணுறான்னா அந்த டிரைவருக்கு கால் பண்ணுறான். அப்போ தான் ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்க முடியும் இல்லையா. ஸோ வேக வேகமாக கால் பண்ண அப்படியே பார்த்தீங்கன்னா சீனும் கட் ஆகுது. அடுத்தது நம்ம ஹீரோ வேக வேகமாக அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகிறான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கறதுக்காக. அங்கே போய் பார்த்தா அந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துல போய் மோதிருக்குது. ஸோ நல்ல வேலையாக நம்ம ஹீரோ கால் பண்ணதுனால அந்த டிரைவர் வந்து முழிச்சு சைடில் வந்து விட்டுட்டாரு போல வண்டியை. ஸோ இதனால ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான், ஏன்னா அந்த குழந்தைங்கள்லாம் சேஃபாக இருக்காங்க இல்லையா. அதே டைமில் இங்கே நம்ம ஹீரோயினும் வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து ஹீரோ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன கேட்குறோன்னா, நாளைக்கும் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதும், ஆ கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது, அதே மாதிரி டைமும் ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ வழக்கம் போல ஹீரோயினை பார்க்க வரான். ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, ஜாலியாக பேசிக்கிறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது போக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வரைஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு நீ தேவையில்லாமல் வரைகிற, எப்படியும் டைம் வந்து மறுபடியும் நார்மல் ஆனதும் இது வந்து மறைஞ்சு போயிடும்ல அப்படின்னதும், ஆ மறைஞ்சு போனால் என்ன, இதெல்லாம் என்னுடைய மைண்டில் ஞாபகமாக இருக்கும்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நல்லா வரைகிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு வரைகிறதுனா ரொம்பவே பிடிக்கும் போல. ஸோ இப்படியே ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் ஃபுல்லுமே சைக்கிளில் ரைட் போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல இப்படியே சரிவாக இருக்குது, அதில் போகிறேன்ற பேரில் நம்ம ஹீரோவால் இந்த பிரேக்கெல்லாம் பிடிக்க முடியல. ஸோ வண்டி அப்படியே கிரவுண்டுக்குள்ளே விட்டுடுறான். அதனால ரெண்டு பேரும் அங்கே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. ஐயோ ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்குமா அப்படின்னு வந்து பார்க்குறான். நல்ல வேலையாக ஹீரோயினுக்கு அடிபடலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு எப்படியாவது இவட்ட நல்லா பேசி டேட்டுக்கு கூப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி கேட்க வரான். ஆனால் நம்ம ஹீரோவுடைய மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின், நாளைக்கு நம்ம டேட்டிங் போகலாமா அப்படின்னு அவங்களே கேட்க, அவ்வளோதான் ஹீரோவை கையிலே பிடிக்க முடியல, சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே கட் பண்ணால் நார்மல் டைம் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம டேட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு நம்ம ஹீரோ நிறைய சமைக்க ஆரம்பிக்கிறான், விதவிதமாக சமைக்கிறான். ஸோ இதை வந்து ஹீரோடைய அப்பா பார்த்துடுறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அவ்வளோ ஆர்வமாக இப்போ நீ எங்கே போக போகிறேன், அம்மா மார்க்கெலாம் வாங்கினே என்ன அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஹீரோவை கேள்வி கேட்க ஆரம்பிக்க, ஹீரோவுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கல. அது போக இவனுடைய அப்பா கிட்ட வந்து இவன் அதிகமாக பேச மாட்டான், ஏன்னா இவர் வந்து ஒர்க்கு ஒர்க்குன்னு சொல்லிட்டு எப்போதுமே பிஸியாக இருப்பார். அது போக ஹீரோடைய அம்மா வந்து 9 வயசாக இருக்கும்போது இறந்து போயிருப்பாங்க, அந்த டைமில் கூட அப்பா வந்து அம்மா கூட இல்லை. ஸோ இதனால் நம்ம ஹீரோ அப்பா கிட்ட பேசவே மாட்டான். ஸோ சந்தோஷமாக டேட்டிங் போக போகிறோம் அப்படின்னு நினச்ச டைமில் நம்ம ஹீரோவுக்கு இங்கே கொஞ்சம் கஷ்டமாகிறது அப்பாவால். அதுக்கப்புறம் இருந்தாலும் சொன்ன பிளானுக்காக ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க டைம் வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம். ஸோ இந்த டைம்ல ரெண்டு பேரும் இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க. ஒரு தீம் பார்க்குக்கு வராங்க, அங்க வச்சு நம்ம ஹீரோயின் இந்த சின்ன குழந்தைங்கெல்லாம் விளையாடுறதுல பயங்கரமா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் வா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமைச்சதெல்லாம் ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு இதை பார்த்ததுமே இல்லைண்ணா டயட்டு அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. இல்லை இல்லை நீ டயட்டா இருந்தா என்ன, இதை சாப்பிடு, எப்படியும் டைம் வந்து நார்மல் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு மறுபடியும் வயிறு பசிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி என்னால் நிறைய மார்க் எடுக்க முடியுமான்னு தெரியல, என்னால் மெடிக்கல் சீட் வாங்க முடியுமான்னு கூட தெரியல அப்படின்னு அதுவும், என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, நீ ஒரு லேசின்னு நினைக்கிறேன், சோம்பேறியா இருப்பியா, ஒழுங்காக படிக்க மாட்டியா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அவ்வளோதான் இது வந்து ஹீரோடைய மனசை காயப்படுத்திடுது. உடனே அங்கிருந்து அப்படியே எந்திரிச்சு போகலான்னு போகும்போது ஹீரோயினுக்கும் இவ தப்பு பண்ணிட்டான்னு தெரிய வருது. உடனே வேகமாக போய் ஹீரோவை ஸ்டாப் பண்ணலாம் நினைக்கிறா, ஆனால் அவன் இவ்வளோ தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். கரெக்டாக டைமும் பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வந்துடுது. அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரை காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃப் இருக்கிற ரூமுக்கு வந்து பார்க்க வர்றாரு. ஸோ இவருடைய ஒய்ஃப்க்கு வந்து ஏதோ வினோதமான நோய் ஒன்று இருக்குதா, ஸோ அதை வந்து க்யூர் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதனால இவங்க வாழ்நாள் வந்து கம்மியாகிட்டே வருது. அது போக இந்த ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மாதிரி நிறைய டிராயிங்லாம் வரைவாங்க. அது போக இவங்க மனசில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம தான் நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பாரமாக இருக்கிறோம், நம்மளால் அவரும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, ஸோ நம்ம இங்கேருந்து எப்படியாவது போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் வீட்டில் இருக்கிறான், ஹீரோயினே நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறான், ஏன்னா நேத்து சண்டை போட்டிருப்பான் இல்லையா. இந்த டைம்ல கரெக்டாக டைமும் ஃப்ரீஸ் ஆக வேக வேகமாக ஹீரோயினை பார்க்க வரான். ஸோ ஹீரோயினும் ஹீரோவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவை பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹீரோவும் என்னை மன்னிச்சிரு நேத்து நான் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இல்லை ஏமால தான் தப்பு, நான் தான் உன்னை புரிஞ்சிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சாரி கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஜாலியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோ
டால்டா, இந்த மாதிரி எனக்கு மெடிக்கல் சீட் வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை, அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அம்மாவை பத்தியும் சொல்றான். இந்த மாதிரி என்னுடைய அம்மா 9 வயசா இருக்கும் போது இறந்து போயிட்டாங்க. ஸோ என்னுடைய அப்பா கூட அந்த டைம்ல வரல, ஏன்னா அவர் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸியா இருப்பாரு, அதனால தான் எனக்கு என்னுடைய அப்பாவையும் பிடிக்காது அப்படின்னு சொல்ல, ஸோ ஹீரோயினா சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாங்க. இப்போ அப்படியே சீன் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருது. அங்கே ஒரு டாக்டரை காமிச்சாங்கல்ல, அவருடைய ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என்னை மன்னிச்சிரு, நான் வந்து வெளியில இருக்கிற ஒரு ஹெல்த் சென்டர்ல போய் தங்கலான் இருக்கிறேன், நான் உனக்கு பாரமா இருக்கிறேன்னு நினைக்கிறேன்னும் போது என்ன பேசிட்டு இருக்கிற, நீ இப்படிலாம் பேசாத உன்னை எங்கேயும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நான் கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவன் அந்த டைம் ஃப்ரீஸ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வரா, நல்லா சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறா. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம், வா வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதுலையும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கும் வெக்க வெக்கமாக வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சாப்பிட உட்காடுறாங்க. ஹீரோ தான் நிறைய சமைச்சு வச்சிருக்கிறான். அப்படி சாப்பிடும்போது ஆமா உன்னுடைய ட்ரீம் என்னத்துன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படி நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே தடுமாறுறாங்க. ஸோ என்ன சொல்லன்னு தெரியாம, இந்த மாதிரி எனக்கும் நிறைய ட்ரீம் இருந்துச்சு, அதை நான் சின்ன வயசுல ஒரு புக்ல வந்து வரைஞ்சி வச்சேன், அந்த புக்கை வந்து எங்க வீட்டுக்கு சைடில் இருக்கிற ஒரு சின்ன கிரவுண்ட்ல மறைச்சு வச்சேன், ஆனா இனிமேல் அதை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அது வேற ஒருத்தருடைய இடமா மாறிடுச்சு அப்படின்னு சோகமா சொல்ல, சரி கவலைப்படாத எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கேக் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பான், ஸோ அதையும் நல்லா சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆமா இன்னைக்கு நைட்டு வந்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் வானத்துல போய் வெடிக்கும், அதெல்லாம் பாக்குறதுக்கு நீயும் வரியா அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஆகி, இல்ல என்னால வர முடியாது, இனிமேல் என்னால உன்ன பார்க்க கூட முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறான். அதுக்குள்ள டைம் வந்து ரிலீஸ் ஆகிறது, நார்மல் ஆகிறது. ஸோ ஹீரோக்கு ஏன் நம்ம ஹீரோயின் இப்படி சொன்னாங்கன்றது ஒண்ணுமே புரியல. ஸோ இப்படி இருக்கா அடுத்த நாள் ஃப்ரீஸ் ஆனதுமே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்றான், அந்த பார்க்குக்கு போய் தேடுறான், ஸ்கூல்ல போய் தேடுறான், எங்கேயுமே நம்ம ஹீரோயினை காணோம். உடனே இந்த டைம் ரிலீஸ் ஆனதும் ஹீரோயின் படிக்கிற ஸ்கூல்ல நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறான், இந்த பொண்ணை தெரியுமா, இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும், எனக்கு தெரியும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஸோ வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறான், அங்க பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. வில்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கொடூரமான நோயால தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், ஸோ அப்படி பண்ணா மட்டும்தான் பிழைப்பாங்க போல. ஸோ இது ஹீரோவுக்கு தெரியாத, அவ்வளோதான் ஹீரோ மனசு உடஞ்சி போய் ஏன் ஏன் என் கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நானே அதில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், உன்கிட்டையும் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரியான ஒரு நோய் இருக்குன்றது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வரும், ஸோ இதுக்கு லிவர் வந்து மாற்றணுமா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுமா, ஆனால் அதுக்கான இதெல்லாம் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், ஆனால் எதுவுமே எனக்கு மேட்ச் ஆகலை, ஸோ என்னுடைய கடைசி ஹோப்பும் போயிடுச்சு, ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் போல. ஸோ இதெல்லாம் ஹீரோயின் சொல்ல, அப்படின்னா என்னுடைய லிவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அது மேட்ச் ஆகலாம்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வராத நான் ஒன்று பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு நம்ம ஹீரோவை அங்கிருந்து போக சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த வில்சன் டிசீஸை பற்றி தான் நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறான். அதில் என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த மாதிரி டிசீஸ் வந்தவங்க நல்ல காரமானதை சாப்பிடக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, சீ ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்க ஹீரோக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஹீரோ வந்து இதெல்லாம் தான் சமைச்சு நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பான், ஹீரோயினும் ஹீரோ சந்தோஷப்படணுன்றதுக்காக சாப்பிட்ருப்பாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டப்படுறான். ஸோ வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் இருக்காரு, நம்ம ஒரு டாக்டரை பார்த்தோம் இல்லையா, அவர் தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட எப்படியாவது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துங்க, அவ எல்லாமே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல இந்த டாக்டர் நம்ம ஹீரோவை பார்த்து, உங்களுக்கும் டைம் ஃப்ரீஸ் ஆச்சா அப்படின்னு சொல்ல ஹீரோ மறந்து போறான். அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் மாடியில் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இவருக்கும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும் போல. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருந்துச்சு லிவர்ல, ஸோ அந்த டைம்ல தான் அவளுக்கு டைம் ஃப்ரீஸ் ஆச்சு, அதுவும் அதே மாதிரி தான் எனக்கும் ஃப்ரீஸ் ஆச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ தான் மீட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்படி மீட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னுடைய லிவரும் அவளுடைய லிவரும் மேட்ச் ஆனது எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஸோ இவங்க கதை நம்ம ஹீரோ வாழ்க்கையில் நடந்த அதே கதை மாதிரி இருக்குது இல்லையா, அதனால அப்படியா, அப்போ என்னுடைய லிவரும் ஹீரோயினுக்கும் மேட்ச் ஆகுமா, எனக்கு என்னமோ இதெல்லாம் கடவுள் தான் பண்றாருன்னு நினைக்கிறேன், ஏன்னா மேட்ச் ஆனவங்களை தெரியப்படுத்துறதுக்காக தான் டைமை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்துருக்கிறாரு, ஏன் ஏன் ஹீரோயினுக்கு ஃப்ரீஸ் ஆகும்போது எனக்கு மட்டும் அந்த டைம் ஃப்ரீஸ் ஆகணும், ஸோ எல்லாமே காரணத்துக்காக தானே அப்படின்னு சொல்ல, ஆமா காரணத்துக்காக தான், ஆனா லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா மொத்தம் நிறைய ரூல் இருக்குது, என்னன்னா நீ வந்து பேஷண்ட்க்கு ஏதாவது ஒரு ரிலேட்டிவா இருக்கணும், அது போக உனக்கு 20 வயசு நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது, ஏன்னா இன்னும் 1 வருஷம் இருக்குது 20 வயசு வர்றதுக்கு, ஸோ ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அப்புறமா ஹீரோயின் இருக்கிற பெட்டு பக்கத்தில் வரான், அங்கே பார்த்தீங்கன்னா
ஹீரோயின் அடிக்கடி வரைகிற டிராயிங் இருக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த ஃபவுண்டன், அதுக்கப்புறம் அவ சாப்பிட்ட ஃபுட்டு இப்படின்னு எல்லாத்தையுமே வரைஞ்சி வச்சிருக்கிறா. கடைசியில் நம்ம ஹீரோவையும் ரொம்ப ரொம்ப அழகாக வரைஞ்சி வச்சிருக்கிறா. இதை பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ நான் உன்னை விட்டு போக மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் வீட்டுக்கு வரான். வீட்டில் அவனுடைய அப்பா வந்து பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அப்பா கிட்ட, அப்பா அம்மா வந்து இந்த டைம்ல இறந்து போயிடுவாங்கன்னு டாக்டர் சொன்னாங்க, இருந்தாலும் அதை தாண்டி கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்களே அது எப்படி அப்படின்னும் போது தான் நம்ம அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒரு கொடூரமான நோய் இருந்துச்சு தான், இந்த டைம்குள்ள இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவளுடைய ஆசை என்னன்னா ஒரு பிரிட்ஜை வந்து கட்டுறது தான். அதை கட்டுறதுக்காக தான் நான் ரொம்ப ரொம்ப போராடிட்டு இருந்தேன், நைட்டும் பகலுமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அவளுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக. அவளுடைய ஆசையை நிறைவேற்றுறன்றதுனால தான் அவள் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாழ ஆரம்பிச்சா. ஆனால் என்னுடைய கெட்ட நேரமோ அவளுடைய கெட்ட நேரமோ தெரியல, நான் பிரிட்ஜை வந்து கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அவள் இறந்து போயிட்டா. அவள் இறக்குற டைமில் நான் அவளுடைய ஆசையான அந்த பிரிட்ஜை வந்து கட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அவளை தான் ஹீரோ நொந்து போயிடுறான். இதுக்காகவா நான் அப்பா கிட்ட இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட ரொம்பவே சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு புக்கை வந்து பதிச்சு வச்சேன்னு சொன்னா இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து வீட்டு ஓனர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா தோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரியே தெரியல. இருந்தாலும் டைம் எப்பெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுதோ அந்த டைம்லேயும் வந்து எப்படியோ தேடி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரான். ஸோ ஹீரோயின்கிட்ட அந்த பாக்ஸை காமிச்சதுமே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய ட்ரீம் என்னன்றது இதில் வரைஞ்சி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கடை வச்சிருக்கிற மாதிரி, அப்புறமா மியூசிசியனாக மாறுற மாதிரி அப்படின்னு நிறைய ட்ரீம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு இருந்திருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு பேப்பரையும் கொடுக்குறான். அந்த பேப்பரில் நம்ம ஹீரோடைய லிவர் வந்து ஹீரோயினுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், ஒத்துப்போகுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்க. அவ்வளோதான் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது, இங்கே பாரு நான் வந்து 20 வயசு எனக்கு இன்னும் ஆகலை தான், ஆனால் நான் அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்கிட்ட பேசிட்டேன், அவங்க வந்து உன்னுடைய அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீல் பண்ணி, உன்னை விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது, நம்ம மீட் பண்ணதே ஒரு காரணத்துக்காக தான், உனக்காக தான் நான் வந்திருக்கிறேன், உனக்காக தான் கடவுள் என்னை அனுப்பியிருக்காரு அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நானும் அவன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய அப்பா கிட்டே பெர்மிஷன் கேட்கணும் இல்லையா. ஸோ வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி, அப்பா நான் வந்து என்னுடைய லிவரை நான் ஹீரோயினுக்கு கொடுக்க போகிறேன், அதாவது என்னுடைய லிவரில் ஒரு 40% மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களாம், ஸோ மற்றபடி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் நான் ஹீரோயினுடைய உயிரை காப்பாற்றுறேன்ல அதுவே எனக்கு போதும் அப்படின்னும் போது அப்பாவுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, என்ன நீ இப்படிலாம் முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிட்டுறாரு. ஸோ இப்படியே நாட்கள் போக கடைசி ஒரு நாளும் வருது. ஸோ இந்த டைமில் தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிற நாள். ஸோ ஹாஸ்பிட்டல்லே நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னா ஹீரோயினுக்கு இவன் ரிலேட்டிவாக இருக்கணும் இல்லையா, அப்போ தானே இவனுடைய லிவரை கொடுக்க முடியும், அதனால தான் கல்யாணம் பண்ணிக்க இப்போ போகிறாங்க. ஸோ நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த நம்ம டாக்டரும் வர்றாரு, வந்து பார்த்துட்டு அதே மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க, எனக்கும் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல, அந்த டைமில் ஹீரோயினுடைய சொந்தக்காரங்களாம் வராங்க. ஸோ வந்துட்டு என்னப்பா உன்னுடைய அப்பா வரலையா அப்படின்னும் போது இவனும் சோகமாம், ஆமாம் அவர் வரல அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோடைய அப்பா வந்துட்டு, என்ன என்னுடைய பையனுடைய கல்யாணத்தில் நான் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ஹீரோக்கே கண்ணெலாம் கலங்குது. ஸோ இப்படி எல்லாம் நடந்துட்டுருக்க டக்குன்னு ஹீரோயினை பார்க்க போகிறான். ஹீரோயின் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்குறாங்க, என்ன விளையாட அந்த எந்திரி சீக்கிரம் நமக்கு கல்யாணம் வைப்போம் அப்படின்னும் போது ஹீரோயின் அசையாமல் இருக்க என்னாச்சின்னு பக்கத்தில் வந்து பார்த்தா அவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் அன்கான்சியஸாக இருக்கிறாங்க. அவ்வளோதான் டாக்டர் டாக்டர் சீக்கிரமா வாங்க அப்படின்னு பாதிரி போக வேக வேகமா அவங்களும் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. ஸோ இவன் வந்து அன்கான்சியஸ் ஆகிட்டா, அந்த டிசீஸ் வந்து ரொம்பவே சிவியர் ஆனதுனால. அது போக ஹீரோயின் கையில இருந்து ஒரு லெட்டரும் கீழே விழுந்திருக்கும், அதை எடுத்து நம்ம ஹீரோ இப்போ வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதுல நம்ம ஹீரோயின் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் என்னால என்னுடைய ஸ்கூல் யூனிஃபார்மை கூட போட முடியல, அது போக எனக்கு இன்னும் 6 மாசம் தான் டைம் இருக்குதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க, அதனால என்னுடைய சந்தோஷமும் ஃபுல்லுமே போயிடுச்சு. அந்த டைம்ல நான் பார்க்கல உட்காந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரியான சத்தம். அது யாருன்னு பார்த்தேன், அது வேற யாரும் கிடையாது நீ தான். உன்னை பார்த்த சந்தோஷத்துல நான் ரொம்ப ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன, நான் உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அடிக்கடி மீட் பண்ணேன், உன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டேன், டிராயிங் வரைஞ்சேன், சண்டை போட்டேன், சாரி கேட்டேன், இப்படின்னு நிறைய உன் கூட நடந்துச்சு.
இன்னொன்னு சொல்லட்டுமா, நீ என் பக்கத்துல வரும்போது எனக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடும் தெரியுமா. அது போக ஒரு நாள் நீ என்கிட்ட கேட்ட தெரியுமா, வானவெடி பார்க்கலாம் நைட்டுன்னு. ஆனா அந்த டைம்ல நான் இல்லைன்னு சொல்றதுக்கும் காரணமும் இதுதான். ஸோ அப்படி இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா. அதை விட வழி, அடுத்த நாள் நீ என்ன ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வரும்போது என்னை பார்க்க வராத நீ போயிருன்னு சொன்னல, அந்த டைம்ல நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா. இன்னொன்னு சொல்லட்டுமா, எனக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனா நீ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ். ஆனா நான் எதுல பெருமைப்பட்டனா, நீ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வும் அது போக என்னுடைய கடைசி லவ்வும் நீ தான் அப்படின்ற மாதிரி எழுதி முடிக்க அவ்வளவுதான். ஹீரோ நொந்து போயிடுறான், கதறி அழுகிறான். இப்ப டைமை பார்த்தா 12:15 ஆகுது. இப்போதைக்கு டைம் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கணும், ஆனா ஃப்ரீஸ் ஆகல. ஸோ இது மூலமா ஹீரோயின் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த டாக்டர் வந்து, ரொம்ப கவலைப்படாத, இன்னும் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு வாரம் போன மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பெட்ல படுத்திருக்கிறான், பக்கத்திலே ஹீரோயினும் படுத்திருக்காங்க. ஸோ ஹீரோவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க போல. ஸோ ஹீரோயினுக்கும் சக்சஸ்ஃபுல்லா லிவர் டிரான்ஸ்பிளான் நடந்துருச்சு. அப்படியே ரொம்பவே சந்தோஷமா நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் தான் சொன்னேன்ல எப்போதுமே நான் கூட தான் இருப்பேன் சந்தோஷத்திலையும் சரி, அதாவது உன்னை எப்போதுமே சந்தோஷமா தான் பார்த்துப்பேன் சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கையை பிடிச்சிக்கிறாங்க. அதோட சீனும் கட் ஆகுது. அடுத்தது நம்ம டாக்டரை காமிச்சா, அவர் அவருடைய ஒய்ஃப் கூட இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. இங்க பாரு, உனக்கு உடம்பு முடியாம போயிட்டே இருக்கதான் செய்யுது, அதனால எனக்கு ஒன்றும் பாரமா இல்லை சரியா, என்னுடைய சந்தோஷமே உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். ஆனா நீ என்னை விட்டு போறேன்னு சொன்னா இந்த உலகத்துல நான் தனிமையா இருக்கிற மாதிரி ஆகிறது. ஸோ நீ என்னை விட்டு போக மாட்டல்ல, நான் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், உன் கூடவே இருந்து உன்னை நல்லா பார்த்துப்பேன் கடைசி வர அப்படின்னு சொல்ல அவங்களும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்படியே கடைசி சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவளுடைய 17th பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றா, ஏன்னா 16th பர்த்டே வரும்போது தான் அடுத்த பர்த்டேல நான் இருக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ செமையா இருந்துச்சுல, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு? கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தவங்களாம் மறக்காம ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பேரு மிஸ்டர் ரைஸ் அவர் ஃபேமிலி. இதே மாதிரி நிறைய படம்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.